அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு முறை பெரியவா சென்னை மயிலாப்பூரில் முகாமிட்டிருக்காங்க. இது நடந்த செய்தி, மகா பெரியவர் மயிலை பகுதியில் முகாமிட்டிருந்த போது நடந்த செய்தி. அதுவும் மயிலாப்பூர்லாம் மார்கழி மாதம்லாம் கேட்க வேண்டாம். எங்கு பார்த்தாலும் திருப்பாவை திருவம்பாவை பஜன் பாடல்கள், அந்த பொங்கல் சுண்டல் புளியோதர பிரசாதம். நான்லாம் கூட சிறு வயசில் இந்த கோவிலை சுற்றி பஜன் பாடுறவங்களோட போவேன். எதுக்கு? பிரசாதத்துக்காக. அந்த வயதில் நம்முடைய தமிழுடைய பாரம்பரிய பண்பாடு அப்படி ஒரு பஜன் மண்டலி வந்து எல்லாம் முடித்து பெரியவாளுக்கு முறையோடு பிரசாதத்தை கொண்டு போய் கொடுத்து எல்லாம் சேவித்து வந்தோன்னே எல்லாரையும் இருக்க சொல்லி பெரியவா நிறைய பிரசாதம்லாம் கொடுத்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி. பஜன் மண்டலியை பற்றியெல்லாம் விசாரிச்சுட்டு திருப்பாவை திருவம்பாவை அப்படின்னா என்ன அப்படின்னு யாராவது சொல்லுங்கன்னோன்னா விழி பிதுங்கி நிற்கிற மாதிரி எல்லாரும் நின்னாங்களாம். இப்போ பெரியவார் சொன்னாராம், பூஜை புனஸ்காரம் ரொம்ப மடி ஆச்சாரமாக பண்ணுறதை விட பூஜை புனஸ்காரம் ரொம்ப மடி ஆச்சாரமாக பண்ணுறதை விட மன சுத்தமாக பூஜை பண்ணணும். எல்லோரும் உக்காந்துக்கோங்கோ. திருப்பாவைனா என்ன, திருவம்பாவைனா என்னன்னு தெரிஞ்சுட்டு பூஜை பண்ணுங்கோ. முதல்ல திருப்பாவைனா என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஆழ்வார்கள் 12 பேர், அதில் 11 பேர் ஆண்கள் ஒருத்தர் பெண். பெரியவா சொல்கிறாராம், அதில் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெருமகள் இந்த ஆண்டாள் நாச்சியார். பெரியாழ்வாருக்கு பிள்ளை பேர் இல்லாத போது நந்தவனத்தில் மலர் பறித்து ஆண்டவனுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய பெரியாழ்வார் ஒருமுறை அந்த வனத்தை வளம் வந்தபோது துளசி மாடத்தின் அருகே அழகு சொரூபமாய் இரத்தின முகத்தோடும் மரகத முகத்தோடும் சுடர்விடக்கூடிய குழந்தையாக ஒரு குழந்தை கிடைக்க, அந்த துளசி மாடத்தில் கிடைத்த அந்த குழந்தை ஆன்மீக செடியில் துளிர்த்த அதிசய துளசி ஆண்டாள் நாச்சியாராக பெயர் சூட்டப்பட்டு பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை கண்ணன் மீது அன்பு கொண்டால், கண்ணன் மீது காதல் கொண்டால், கண்ணன் மீது பரிவு கொண்டால், கண்ணன் மீது பாசம் கொண்டால், கண்ணனையே தன் கார்மீக வண்ணனாக ஏற்றுக்கொள்ள நினைத்தால், நாள்தோறும் பெரியாழ்வார் வைத்திருக்கக்கூடிய தொடுத்த பூக்களை எடுத்து கண்ணனுக்குச் சூட்ட வேண்டிய மலர் மாலையை தானே சூட்டினால், கண்ணாடியில் பார்க்க கண்ணன் தெரிய ரசித்த போது ஒருமுறை பெரியாழ்வார் பார்த்து கன்னத்தில் அரைந்துவிட அழுதுகொண்டே ஆண்டாள் நாச்சியார் செல்ல, ஆண்டவன் அந்த மலரை அணிய மறுத்து சூடி கொடுத்த என் சுடர்மகள் ஆண்டாள் அணிவித்த மாலைதான் சிறந்த மாலை என்று பெரியாழ்வாருக்கு உணர்த்த, இப்படியும் நடக்குமா என்று சிந்தித்த காலத்தில் என் பிள்ளையின் பருவம் எய்திய இந்த நேரத்தில் எல்லோ பிள்ளைகளுக்கும் திருமணம் நடக்கிறது, என் பிள்ளை கண்ணனையே கட்டிக்கொள்வாளே என்று நினைத்து உருகிய போது அன்று இரவு கடவுள் வந்தபோது கடவுள் சொன்னாராம், நாளை திருமண உடையில் கொண்டையிட்டு அந்த மகளை அழைத்து வா என்று சொல்ல, ரங்கனின் சன்னிதானத்திற்கு அழைத்து வர கதவுகள் திறக்கப்பட்டு இருகையோடு ஆண்டாளை கூப்பிட்டு அருகில் வைத்து இன்றைக்கும் ரங்கமன்னார் திருமண கோலத்தில் காட்சி தரக்கூடிய அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய பெருமை பேசுவதுதான் திருப்பாவை. இது மார்கழியில் பாட வேண்டும். ஆண்டாள் நாச்சியாருடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் திருப்பாவையை பாடி திருமஞ்சனம் பார்ப்பதும் ஆடிப்பூர திருத்தேர் காண்பதும் பச்சை பட்டாடையோடு கிளியோடு ஆண்டாளை சேவிப்பதும் திருப்பாவையினுடைய மேன்மைன்னு பெரியவர் சொல்லிட்டு திருவம்பாவை அப்படின்னாராம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாராம். திருவண்ணாமலையில் அவர் பயணப்படுகின்ற போது அதிகாலையிலே பெண்கள் தங்களுக்குள் எழுந்து பேசி கொண்டிருந்தார்கள். எழுந்திராய் எழுந்திராய் என்று அதிகாலை நேரத்தில் பெண்கள் துகிலிடுவது குறித்து பாடப்பட்டது 7 பாடல், பிறகு குளிக்கச் செல்வது பற்றி 2 பாடல், பிறகு தங்களை குளிப்பது குறித்து 8 பாடல், பிறகு ஆண்டவனிடத்தில் விண்ணப்பம் வைத்து கோரிக்கை நிறைவேற்றச் செய்வது என்று 20 பாடல், பெண்கள் இறைவனிடத்தில் அதிகாலை பொழுதில் எழுந்து நீராடி வேண்டிக் கொள்கின்ற விஷயங்களை சொல்றது திருவம்பாவை. இது மாணிக்க வாசகர் எழுதியது. எனவே இந்த திருவம்பாவையையும் திருப்பாவையும் படித்தால் இந்த மண்ணுலகத்திலேயே நாம் சொர்க்கம் பார்க்கலாம். பூலோகத்து ராப்பத்து பகல் பத்து பார்த்து
வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்கவாசல் மெழிப்பதை விட திருப்பாவை திருவம்பாவையை படித்து மண்ணுலகத்தில் இருக்கின்ற போதே வெண்ணுலகத்து மேன்மையை அடைய உதவுவது திருப்பாவை திருவம்பாவை. எனவே இந்த பஜனை மடத்திலிருந்து வருகின்றவர்கள் தெரிந்து புரிந்து பஜனை செய்யுங்கள் என்று சொல்லி புருவத்தை உயர்த்தியிருக்கிறார். பெரியவர் பெரியவர்தான்.